Hi friends, today நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு NCC டிபார்ட்மென்ட்ல 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு நிரந்தரமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அலுவலக உதவியாளர், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா டிரைவர், இரண்டு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அலுவலக உதவியாளர் பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் ஆயிருக்கணும். அதற்கு மேல் நீங்கள் எதுவானாலும் படிச்சிருக்கலாம். சம்பளம் பாத்தீங்கன்னா ரூபாய் 15700 ரூபாயில இருந்து 50000 தராங்க. ஆபீஸ் அசிஸ்டன்ட்கான டீடைல்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணப்பட்டுள்ளது. அதற்கான வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்றேன், போய் பார்த்துக்கிடுங்க. நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங்கான டீடைல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா 5 நவம்பர் 2021. கொடுத்து போஸ்ட் அனுப்பி பாத்தீங்கன்னா 15 ஜாப் தான், டெம்பரரி ஜாப்லாம் வந்து கிடையாது. இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட சேர்ந்தவங்களும் பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இதற்கான டீடைல்ஸை பார்க்கலாம் சொல்லுவாங்க. அதுக்கு முடி பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் ஆய்வக உதவியாளர், அலுவலக உதவியாளர், தட்டச்சர், கிளார்க், இளநிலை உதவியாளர், நூலக உதவியாளர் உட்பட எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க கல்வித்துறையில். இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே விண்ணப்பிக்கலாம். கட்டணம் எதுவுமே கிடையாது. நேர்காணல் மூலமாக செலக்ஷன் வந்து பண்ணுறாங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 12/10/2021. இதற்கான ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும்னா இதற்கான பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு NCC டிபார்ட்மெண்ட் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்டிங்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க டிரைவர் போஸ்ட்டு. ஸோ எந்த கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MBCV நான் ப்ரியாரிட்டி ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. MBC TC ப்ரியாரிட்டி ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைஞ்சிக்கணும். அதிகபட்ச வயது பார்த்தீங்கன்னா 34 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அதர் கேட்டகரி எல்லாம் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. ரைட்டுங்களா? MBCV MBC TC கண்டிஸ் படி தான் விண்ணப்பிக்க முடியும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 19500 ரூபாயில இருந்து 62000 தராங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதிகபட்சமாக நீங்கள் எதுவான படிச்சிருக்கலாம். அதுக்கடுத்தக்க பார்த்தீங்கன்னா லைட் அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ்க்கான லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ் இருக்கணும் டிரைவிங்கில். ஸோ இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விண்ணப்படித்து பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுக்கு சேர்ந்து வந்து போட்டுவிடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பம் தான் தேவையான ஆவண நகல் அனைத்தையுமே செல்ஃப் அடைச்சது பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்துருங்க பாருங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும். திருச்சிராப்பள்ளி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. NCC குரூப் ஹெட் குவார்ட்டர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும். என்னைக்குள்ள விண்ணப்பிக்க வேண்டும் பார்த்தீங்கன்னா 5 நவம்பர் 2021 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா MBCV MBC TC கேட்டகரி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமுள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். மீண்டும் நான் மற்றொரு வேலைவாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் த பெஸ்ட்.